தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதிமுதல் என்றென்றும் ஆமே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானங்கள் தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன. ஜெபிப்போம். ஆகிய சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, மனித இனத்தின் புதுப்பித்தலுக்காக முதுவரே மகன் அருளிய இறைத்தன்மை வாய்ந்த மறை உண்மைகளை மிகுந்த எதிர்பார்ப்புடன் கொண்டாடுவதற்கு நீர் எங்களை தகுதியுடோராக்கியருளும். ஆத்மாவையும் உடலையும் தூய்மையாக்கும் இத்திருப்பலியை நாங்கள் தூய்மையுடன் நிறைவேற்றவும், மது திருமகனின் உயிர்த்தெழுதலை எக்காலமும் எடுத்துரைக்கவும் நீர் எங்களை வலுப்படுத்தி அருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமீன். படைகளின் ஆண்டவர் நம்முடனே நாளும் தங்கி வசிக்கின்றார். யாக்கோபின் துணையாம் இறைவன் வலிமிகு கோட்டையுமாவாரே. கரவோலி எழுப்பி பாடிடுமின் அவரை போற்றி வணங்கிடுவேன். அவரின் திருமிகு இல்லமகன் மகளின் ஆரவம் உயருகவே. இறை புகழ் நாளும் பாடிடுவின் ஏத்தி போற்றி வணங்கிடுவின். புகழ் கீதங்களி செய்திடுவேன் அவரே வேந்தர் அனைவர்க்கும். அவர் காயருப்பா தொடுத்திடுவேன் புதிதாம் கவிதைகள் புனைந்திடுவேன். மக்களினங்களை ஆடுகிறார் ஆண்டவர் மாட்சி மிகுந்தவரே மிகையாம் புகழுக்குரியவரே. அவரின் திருமலை எல்லார்க்கும் மகிழ்வின் குஞ்சும் ஆகிடுமே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தோயமோவர்க்கும் புகழுண்டாகுகாரி முதல் ஆமேன் ஆமேன் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, முது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும், முது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை உளர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் முது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளி தருளும். எல்லா பேர்களின் நலன்களும் நிறைந்து முடிசூடு நிற்கும் திருச்சபையில் இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமே. அன்னை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். மெசியா தாழ்மையுடன் உம்மை
ஜெபிப்போம் ஆகே சமாதானம் நம்முடனே என ஆண்டவரே மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரை என்னாலும் பாதுகாப்பவரும் நீரே நாங்கள் எப்பொழுது முகப்போலும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் குரல் எழுப்பி பாடுங்கள் அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள் என்றென்றும் வாழ்கின்ற சர்வேஸ்வரனே வாழ்த்துங்கள் சர்வேசானே தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமாரரே நீர் தூயவரே புனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே முதியல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் அனைத்தும் அறியும் ஆட்சியாளரும் தமது இல்லத்தில் வசிப்பவர்களை வியத்தகு முறையில் பராமரிப்பவரும் அனைத்து நலன்கள் மற்றும் பேர்களின் கருவூலமான இறைவா உம்மை நாங்கள் வேண்டுகிறோம் முதியல்புக்கு ஏற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கம் காட்டியருளும் தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் சகோதர சகோதரிகளே நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் தலைமை குருவை ஆசீர்வதித்திருளும் மெசிகா உமை ஆசீர்வதிப்பாராக அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 19 முதல் 25 முடிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை நாம் அவ்வாறு செய்யலாகாது ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம் எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம் நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ் அல்லேலூயா 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 Alleluia paadugire na Alleluia Alleluia Ennullathil nilidoru seidhi Thadumbi valindhu niraigirathu Alleluia paadugire na Alleluia Alleluia மன்னவர் திருமுன்பே நினும் இனிய இசையாய் அதனை வடித்திடுவேன் எங்கள் நாவு வருக விகையில் எழுதும் கோல் போலாகின்றதே
Alleluia paadugire na Alleluia Alleluia നാം കവനമാഹ നിന്റെ തൂയ നർച്ചയിലേക്ക് പോം സമാധാനം ഉങ്ങളുടനേ ഉങ്ങുടനും ഉദയ ആത്മാവുടനും പുനിത യോവാൻ അറിവിത്ത നമ്മാണ്ടവർ യേശു മെസ്സിഹാവിൻ തൂയ നർച്ചയിതി നമ്മാണ്ടവരായ മെസ്സിയാവുക്ക് പുകൾ പിന്നർ യേശു തം സീഡർക്ക് തിബേരിയ കടലരികെ മീണ്ടും തോന്നിനാർ அவர் தோன்றியது இவ்வாறு சிமேன் போதிரு தீத்து என்னும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியல் சபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்க செல்கிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆயிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தான் என்றார் அதை கேட்டவுடன் தன் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்களும் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தூரம் இல்லை ஏறக்கரைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதை அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பவும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை 153 இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே செய்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார் நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ் இயேசு மெசிஹாவில் பிரியமான எனதருமை இறை மக்களே சகோதர சகோதரிகளே இன்று நாம் 5வது உயிர்ப்பு ஞாயிறை அனுசரிக்கின்றோம் பல கால சூழலினால் குறிப்பாக COVID-19 இரண்டாவது அலை வேகமாக நமது ஊரில் பரவிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவது முடங்கியிருக்கின்றன நாம் அனைவரும் இல்லங்களிலேயே இருந்து திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியில் நான் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றேன் குறிப்பாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவதியுறுகின்ற மக்கள் அனைவரையும் இந்த திருப்பலியில் நினைப்போம் நம் ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இறைவனிடத்தில் நாம் ஜெபிப்போம் இன்றைய 2 வாசகங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஏராளமான ஒளியை ஊட்டுகின்றன முதல் வாசகமானது எபிரேயருக்கு எழுதிய
திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். ஆசிரியர் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகின்ற ஒரு எழுத்தாகவே இந்த எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் இருக்கின்றது. இந்த யூத கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டில் ஆழ்ந்த நம்பிக்கையையும் அறிவும் கொண்டவர்கள். கிறிஸ்தவத்திற்கு மாறுகின்ற பொழுது அவர்களுடைய நம்பிக்கையானது தளர்ச்சி அடைகின்றது. இழந்து விடுகின்றார்களோ என்ற ஒரு பயமும் ஆசிரியருக்கு எழுக்கின்றது. கிறிஸ்தவத்திலிருந்து யூத மதத்திற்கு திரும்பி செல்லுவார்களோ என்ற ஒரு பயமும் ஆசிரியருக்கு இருக்கின்றது. அதை மனதில் வைத்து ஆசிரியர் இந்த இளம் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய போதனையையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய படிப்பினைகளையும் சுட்டிக்காட்டி எவ்வாறு கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். குறிப்பாக 10:24-25 இறை வார்த்தைகளை நாம் வாசிப்போம் என்றால் இன்று வாசித்த அந்த வாசகத்தினுடைய உள்கருத்தானது நமக்கு தெரிகின்றது. ஆசிரியர் கூறுகின்றார், அன்பானவர்களை நீங்கள் அன்பு செய்யவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போம் என்று. கிறிஸ்தவத்தினுடைய அந்த அடிப்படை உண்மையை இந்த எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் ஆசிரியர் கூறுகின்றார். ஒரு கிறிஸ்தவனாக அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுபவனாக யார் இருந்தாலும் இந்த இரண்டுமே அவனுக்கு அடிப்படை விசுவாசமும் ஒரு செய்யக்கூடிய செயலுமாக இருக்க வேண்டும். அவருக்கு அன்பு இருக்க வேண்டும். அதே வேளையில் அவர் நற்செயல் செய்யக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். ஒன்றை குறைத்து மற்றொன்றை விரிவுபடுத்த ஒருபொழுதும் நம்மால் முடியாது. ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒருவர் அன்பு உள்ளம் படைத்தவர். அதே வேளையில் அந்த அன்பினை அவர் வாழ்கின்ற அவர் குடும்பத்திலும் மற்றும் சமூகத்திலும் செயல்படுத்துகின்றவர். எவ்வாறு செயல்படுத்துகின்றவர்? அவர் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் வழியாக அதை செயல்படுத்துகின்றார். அன்பானவர்களே, நாம் அனைவரும் அதே கிறிஸ்துவி நமக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சற்று சுய ஆய்வு செய்வோம். கிறிஸ்தவத்தினுடைய இந்த அடிப்படையான கொள்கை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அதாவது திறந்த மனதுடன் சுதந்திரமாக எனது அடுத்திருப்பவர்களை எனக்கு அன்பு செய்ய முடிகின்றதா? அவர்களது தவற்றையும் அவர்களது குறைகளையும் நான் பொருட்படுத்தாமல் கிறிஸ்து என்னை அன்பு செய்கின்றார், அதே அன்பு நான் பிறருக்கு செலுத்துகின்றேன் என்ற உணர்வோடு செய்ய முடிகின்றதா என்பதை நான் பார்ப்போம். இரண்டாவது, அதோடு நிறுத்தாமல் நற்செயல்கள், எந்தெந்த சூழல்கள் நமக்கு கிடைக்கின்றதோ அந்த சூழல்களில் நன்மை செய்ய நம்மால் முடிகின்றதா? ஏனென்றால் ஆண்டவரை விசுவாசம் கொண்டவர்களை ஒருபொழுதும் அவர் நம்மை மாற்றி விடுவதில்லை என்பதை கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், யோவான் எழுதிய நற்செய்தி 21:1-14 உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு திபேரியா கடற்கரையில் 7 சீடர்களுக்கு தான் உயிர்த்த மூன்றாவது முறையாக காட்சியளிக்கின்றார். ஆண்டவரோடு உடன் பயணித்தவர்கள், அவரை நம்பியவர்கள், அவரோடு உண்டவர்கள், அவரது வார்த்தையை கேட்டவர்கள், 3 வருடம் அவரோடு சுற்றி அலைந்தவர்கள் இன்று ஆண்டவருடைய மறைவுக்கு பின்பும் அவர் உயிர்த்து இதற்கு முன்பு 2 முறை காட்சிகள் கொடுத்த பின்பும் அவரை நம்பாமல் இன்று அவர்களுடைய குலத்தொழிலான மீன்பிடிக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு செல்கின்றார்கள், மீன்பிடிக்க செல்கின்றார்கள். இந்த முறை அவர்கள் படகில் ஏறுகின்ற பொழுது சீடர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். அங்கு ஆண்டவர் இயேசு இல்லை. சீமேன் பேதுரு சொல்கின்றார், நான் மீன்பிடிக்க செல்கின்றேன்.
திருச்சபைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் சீமோன் பேதுரு. கடவுளோடு வாழ்ந்தவர் தோல்வியை கண்டு துவந்து விடுகின்றார். பயம் ஏற்படுகின்றது. எதிர்காலம் என்ன என்பதை பற்றிய சந்தேகங்கள் ஏராளமாக பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் இருந்தன. வாழ வேண்டும் என்ற துடிப்பும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களோடு படகில் இயேசு இல்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அன்பானவர்களே? அன்று இரவு முழுவதும் அவர்கள் வலை வீசினார்கள். அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை. ஆண்டவர் அவர்களோடு இல்லை. அவர்கள் கடினமாக உழைத்தார்கள். ஒரு பயனுமே இல்லை. பின்பு நமக்கு தெரியும் ஆண்டவர் கூறுகின்றால் வலையை படகின் வலப்புறம் போடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி அவர்கள் வலையை போட்டார்கள். மீன் ஏராளமாக கிடைத்தது. அவர்களுக்கு அவர் விருந்து படைக்கின்றார். விருந்து படைத்துவிட்டு இந்த வார்த்தையை கூறுகின்றார். நீங்கள் உண்ண உணவருந்த வாருங்கள் என்ற பாசமான ஒரு தாய் பிள்ளைகளை அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் எவ்வாறு களைத்திருக்கக்கூடிய சோர்வடைந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை எவ்வாறு பாசமாக உணவருந்த அழைப்பாளோ அதே உணர்வுகளோடு ஆண்டவர் இயேசு தனது சீடர்களை உணவருந்த வாருங்கள் என்று அழைக்கின்றார். இன்று அன்பானவர்களே அதே வார்த்தைகளை ஆண்டவர் தினமும் நமக்கு உச்சரிக்கின்றார். உணவருந்த வாருங்கள். திருப்பலியில் கலந்து கொண்டு ஆண்டவரை நாம் தரிசிக்கின்ற பொழுதும் அவரை நாம் போற்றுகின்ற பொழுதும் அவரை அனுபவிக்கின்ற பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஆண்டவர் பலிபீடத்தில் உணவை தயார் செய்கின்றார். அந்த உணவை தினசரி ஆத்மீக உணவாக நமக்கு படைக்கின்றார். தினசரி நம்மை அழைக்கின்றார். உணவருந்த வாருங்கள். இந்த திருப்பலியிலே நாம் இறைவனிடத்தில் வேண்டுவோம். ஆண்டவர் நமக்காக படைக்கின்ற அந்த ஆத்மீக உணவை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு பொழுதுமே தள்ளிவிடாமல் அதை அனுசரிக்கவும் அதை உட்கொள்ளவும் தயாராகவும் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான மெசியாவே, உமது உயிர்த்தெழுதலே நினைத்து அகமகிழ் மங்களே, இருள் நின்று ஒளிக்கும் பொய்மை நின்று வாய்மைக்கும் சாவு நின்று சாகாமைக்கும் வழி நடத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இழிவின் அடையாளமாகிய சிலுவையே உமது உயிர்த்தெழுதலால் மாட்சியின் சின்னமாக மாற்றிய மிசிகாவே, எங்கள் உடலை அதன் இழிவுணர்ச்சிகளுடன் சிலுவையில் அறையவும் எங்கள் ஆத்மாவை உமக்கு அர்ப்பணித்து முடிவில்லா வாழ்வே கண்டடையவும் எங்களுக்கு வரமறல வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். உயர்த்தெழுதலில் மாட்சிக்கு இறை மக்களை வழி நடத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்கள் ஆத்மீக மெய்ப்பர்களை ஏராளமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். உயிர்த்தெழுதலின் மாட்சியை எதிர்நோக்கி இறை மக்களை வழி நடத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கும் திருச்சபையின் தலைவர் மார் பிரான்சிஸ் திருத்தந்தையையும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜோர்ஜ் உயிர் பேராயரையும் எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயரையும் எங்கள் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜோர்ஜ் ஆயரையும் ஏனைய ஆயர்களையும் நீர் உமது ஆத்மீக நல்வரங்கள் ஆத்மீக நல்வரங்களால் நிரப்ப வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம். திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் காரணமாகிய திருவுடல் திருத்தத்தை தகுதியுடன் பெற்றுக்கொள்ளவும் எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மையும் நம்முள்ள ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஒப்பு கொடுப்போம். சாவின் மீது வெற்றி கொண்ட மெசிகாவே, உம் திருச்சபையுடன் எப்பொழுதும் இருந்து அதற்கு புத்துயிரளி தருளும். உயிர்த்தெழுதலில் நாங்களும் பங்கு பெறும் பொருட்டு உம்பலி வாழ்வில் எங்களுக்கு பங்கு தாரும். முதமிதியும் சமாதானமும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் மனித இனம் முழுவதிலும் என்னாலும் நிலவர செய்தருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென்.
ஆண்டவரே ஆசீர்வாத தரலும் சகோதர சகோதரிகளே நீங்கள் கைவத்தலுக்காக தலை வணங்கி ஆசீரே பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் ஆண்டவராகிய இறைவக தோலிக தன்மையின் திருத்தூது மரபும் கொண்ட திருச்சபையின் மீதும் கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும் காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துக்களிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும் பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் முன்னிலையில் ஊழியம் புரிய நீரே தயகோர்ந்து எங்கள் அனைவரையும் தகுதியுடோராக்கியருளும் கருணை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும் மகிடை விடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடோராக்கியருளும் தந்தை மகன் தூயாவியார் ஆகிய இறைவா என்றென்றும் திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரையிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள் ஆண்டவரில் நாம் திடமாய் நம்பிக்கை வைத்தே சோமசியாத்தம் திருவோடல் திருரத்தம் பலிபீடத்திலிதோ நீ சபையத்துடன் அணுகிடுவோ அனைவரும் ஒன்றாய் திருமொன்னே மாணவரணியோடு பரிசுத்த இன்பம் பரிசுத்த தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை இறைவனின் தாய் கன்னிமரியாவையும் நேர்மையாளரான புனித யோசேப்பையும் தூய பலிபீடத்தில் நினைவு கூறுவோம் ஆதி முதல் என்றென்றும் ஆமே இறை மகனின் திருத்தூதர்களே ஒரே மகனின் நண்பரே உலக அமைதிக்காக மன்றாடுங்கள் இறை மக்கள் அனைவரும் ஆமேன் ஆமேன் என்று ஆர்ப்பரிக்கட்டும் வெற்றிவாகை சூடிய நேர்மையாளருடனும் முடிசூடிய மறை சாட்சியருடனும் நமது தந்தையாகிய மர்த்தோமாவை புனித பலிபீடத்தில் நினைவு கூறுவோம் எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்முடனே நம் அரசர் நம்முடனே நம் இறைவன் நம்முடனே சிறியோரும் வலியோரும் முதுமாட்சி மிகு உயிர்த்தெய்தல் வழியாக நீர் உயிர்த்தல செய்வீர் தருவார்ப்புடன் இறந்தோர் அனைவரும் துயிலுறுகின்றனும் ஜபத்தாலும் மன வருத்தத்துடனும் அவர் தந்தையும் மகிழ்விப்போம் எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விஸ்வசிக்கின்றோ காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விஸ்வசிக்கின்றோம் சர்வேஸ்நேக சுதனும் படைப்புகள் அனைத்திற்கு முன்னே முதல் முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மிசியாவில் விஸ்வசிக்கின்றோம் இவர் இவங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவென்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே இவர் மெய்ய கடவுள் என்றுள்ள மெய்ய கடவுளும் பிதாவுடவரே பொருளுமானவரே இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன மானிடரான நமக்காகவும் நம்மீட்டுக்காகவும் விண்ணகம் இருந்திறங்கினார் பரிசுத்தாவியார் கன்னிமரிடம் உடலெடுத்து மனிதரானார் போஞ்சு பிளாத்ர அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மறுத்தடக்கம் செய்யப்பட்டார் எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் மறித்தவரையும் ஜீவரையும் நடுத்தீர்க்க வரவிருக்கின்றார் பிதாவின்று புறப்படும் சத்தியான்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்தாவியை விசுவாசிக்கின்றோம் ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கின்றோம் பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கிடுகிறோம் ஆமென் அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக
ജപിപ്പോമാകെ സമാധാനം നമ്മുടനെ പിതാപിതാക്കളും ആയർകളുമാണ് നം തന്തയർകൾ ഗുരുക്കൾ ത്യാഗോൻകൾ ആകിയോർ തുറവിയർ നം പെറ്റോർ പിള്ളകൾ സഹോദര സഹോദരികൾ ആകിയോരെയും നിലവീർക്കൊണ്ട് മൻ്റാടുകൾ മെസ്സിയാവിൻ നൻപറുകളും വിശ്വാസികളുമാണ് എല്ലാ ആഴ്ചയാളരെയും ഇവുലകെ വിട്ടുസെൻ്റെ വിശ്വാസികൾ അനേവരെയും നിനവ് കൂറുകൾ മെസ്സിയാവിൻ അരുളാൽ ഇപ്പലി നമുക്ക് ഉദവിക്കും മീട്പകും വിണ്ണരസിൽ മുടിവില്ലാ വാഴ്വുക്കും കാരണമാവതാക ஆண்டவரே ஆசீரளித்தருளும் என் சகோதர சகோதரிகளே இத்திருப்பல் என் கைகள் வழி நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள் அனைத்துக்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவிழத்தை நிறைவேற்ற நம்மை வலப்படுத்துவாராக இப்படி அவர் ஏற்றுக் கொள்வாராக உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்படியில் அவர் வகை கொள்வாராக எங்கள் ஆண்டவர் ஆகிய இறைவான் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மெசியாவின் திருவுடல் திருரத்த மறை பொருட்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை முதிரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடோராக்கினீர் நீர் அளித்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றோம் நாங்கள் உமக்கு போலும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமே சமாதானம் உங்களுடனே உம்முடனும் மது ஆன்மாவுடனும் சகோதரர் சகோதரிகளே மெசியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம் நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவற்றே உற்று நோக்குங்கள் பயபக்தியூட்டம் மறை பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன தலைமை குரு தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழித்தோங்கும்படி மன்றாட தொடங்குகிறார் கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணு கழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள் சமாதானம் நம்முடனே ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும் உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னதவின் உலகே ஓதாதயராமாபிரகா ஈசாக்யாக்கோபிந்தவரின் இறைவாமாண்டொரு மன்னவரே திருமுன்னிலையில் உயர்த்துகிறோம் படைப்புக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு பலியர்ப்பிப்போ நீதியுமாமது தகுதியுமா நீதியுமாமது தகுதியுமா சமாதானம் நம்முடனே தந்தை மகன் தூயாவியாராகி இறைவா முதுமாட்சி மிகுமூவர் இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்து முறியனவாகுக ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர் வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் பத்தாயிரங்களும் மாட்சி நிரம்பிய உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர் நெருப்புத்தன்மையரும் உருவிலுகளுமான வான்படைகள் மது திருப்பெயரை போற்றுகின்றனர் தூயோரும் உருவிலிகளுமான குருபின்கள் சராபின்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றன இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையீடென்றி புகழ் கீதம் இசைகின்றே ஒரு சேர கடவுள் நித்திய மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்தர்
சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார் எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திருமணலையில் ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வந்தோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே, உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, இது பாப மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடல், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, இது பாப மன்னிப்பு கண்டு பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களை கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்களும் திருமன் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறுகளுக்கு எல்லாரும் பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். நிறைவாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு போன்று வீழ்ச்சியுட்ட எங்களை கை தூக்கிவிட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். மது ஆசை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுப்பெற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்களும் எப்பொழுதும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையை செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள், சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே இல்லாமல் இறைவா, முதன்மை குருவும் திருச்சபை அனைத்தின் தலைவரும் ஆட்சியாளரும் ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும், எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் உயர் பெயராயிருக்காகவும், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்காகவும், உனது கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகவும், குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும், இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறை சாட்சியர் துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும், முதுமுன்னிலையில் உயர்ந்தவர்களாயிருந்த நேர்மையானவர்களும் தீயோர்களுமான மறை தந்தையர் அனைவருக்காகவும், கவலையுறுவோர் துன்பப்படுவோர் இளையர் துயருவோர் நோயிற்றோர் இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும், முதுபெயரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும், முதிரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் எங்களுடைய இந்த இறை சமூகத்திற்காகவும், தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே ஆசீரளித்தருளும்.
என் சகோதர சகோதரிகளே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மெசியா உமது மன்றாட்டை கேட்டு உமது பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவர் ஆகிய இறைவா, நீர் எங்களை கற்பித்தது போல மாசிட்டு புனிதமான இப்பலிபீடத்தில் உமது மெசியாவின் உடலின் இரத்தத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா, மற்ற முகவந்தோராய் விளங்கிய நேர்மையானவர்களும் துயர்களுமான தந்தையரின் புனித நினைவானது முது சொல்லற்கரிய அருட்பெருக்கால் எங்களில் எழ செய்தருளும். வாழ்நாள் முழுவதும் முது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும், மன்பு திருமகன் இயேசு மெசியாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறைசாட்சியர், துதியர், மறைவல்லனர், ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிரிழதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது உம்பெயரால் ஒன்று கூடியும் திருமண் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு மசிஹாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வல்ல இதெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகளுடன் நிறைவேற்றவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கின்றோம். ஆண்டவரேவும் தூயாவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்மடியார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புதுவாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராக இறைவா, எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மைமிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்களும் இடைவிடாமல் போகின்றோம். முடைமசியாவில் விலமதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மிகவும் பெயரை ஆராதிக்கின்றோ, புகழும் மாட்சிமையும் நன்றியும் கீர்த்தனையும் இறைவா நாங்கள் அளிக்கின்றோ என்றும் என்றென்றும். கடவுளே, எமது பேரன்புக்கேற்ப எமக்கு இறங்கும் உமது அளவற்றிற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, ஆசீரளி தருளும். எங்கள் ஆண்டவராக இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன்மையானதுமான இந்த மறைப்பொருட்களிடம் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே, எமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது உலக அனைத்திற்கும் வாழ்வழிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வ. விண்ணகத்திலிருந்திறங்கி வந்த வாழ்வதரும் அப்பம் நானே. நீ பரமசியாத்தம் சீடர் கருவேத்த இறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் அன்புடனை ஒன்றிடுவோர் என் தனிலென்றும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் நம்ம ஆண்டவராக இயேசு மெசிஹாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென்.
നമ്മേട്പരൻ വിലമതകേലാ തിരുടൽ തിരുലത്തങ്ങളിൽ മരയപ്പർക്കളെ നാം അനേവരും ഭക്തി വണക്കത്തോട് അണുകുവോം മനതുയരനാൽ വരും നമ്പിക്കയുടൻ കുറ്റം കുറകളിൽ എഴുന്ന വിലകി പാവത്ത് ഗാഹം മനമരുതി സഹോദര സഹോദരികളെ തവറുകളെ മന്നിത്ത് അനേത്രക്ക് മാണ്ടവരാൻ ഇറവനിടം അരുളെയും പാവം മന്നിപ്പയും ഇരന്ന് മന്റാടുവോം ആണ്ടവരെയും മുടിയാറുകളെയും പാവങ്ങളെയും കുറ്റങ്ങളെയും മനിത്തരുളും പിളവുകളിലിരുന്നും കലഹങ്ങളിലിരുന്നും വിലകി നം മനസാന്ദ്രിയെ തൂയ്മപ്പെടുത്തുവോം ആണ്ടവരെയും മുടിയാറുകളെയും പാവങ്ങളെയും കുറ്റങ്ങളെയും മനിത്തരുളും പകയുമേലിരുന്നും വെറുപ്പിലിരുന്നും നം ആത്മാവെ വിടുവിപ്പോം ആണ്ടവരെയും മുടിയാറുകളെയും പാവങ്ങളെയും കുറ്റങ്ങളെയും മനിത്തരുളും നർക്കരനെ ഉൾക്കൊണ്ട് തൂയ ആവിയാൽ തൂയ്മയാക്കപ്പെടുവോം ആണ്ടവരെയും മുടിയാറുകളെയും പാവങ്ങളെയും കുറ്റങ്ങളെയും മനിത്തരുളും ഒറ്റുമയുടനും ഒരുമയ പാട്ടുണർവുടനും പുനിതമറയ പൊരുൾകളിൽ പങ്കുകൊള്ളുവോം ആണ്ടവരെയും മുടിയാറുകളെയും പാവങ്ങളെയും കുറ്റങ്ങളെയും മനിത്തരുളും ആണ്ടവരെ ഇവ എങ്കൾ ഉടലിന് ഉയർപ്പുക്കും ആത്മാവിൻ മീട്പുക്കും കാരണമാവതാക മുടിവെല്ലാ വാഴ്വുക്കും കാരണമാവതാക എന്നെന്നും ആമേൻ ജപിപ്പോമാക സമാധാനം നമ്മുടനേ எங்கள் ஆண்டவராகிய இறைவா உம்முடைய ஆர்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தயகூர்ந்து மன்னித்தருளும் அதிவுன்னதர்வனாகிய உம்மை விண்ணரசில் புரிதனறிவரோடு சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை துமைப்படுத்தியருளும் ஆண்டவராகிய இறைவா நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் உமது திருமன் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றோராய் வழிக எங்களை தகுதியுடோராக்கியருளும் ஆண்டவரே எல்லாமல்ல இறைவா நல்லவரான முழு முதல்வரே இரக்க நிறைந்த தந்தையே முதிரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவியின் என்றும் அதன் படைகளிலிருந்தும் எங்களை இரட்சித்தருளும் ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உம்முடையதே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென் சமாதானம் உங்களுடனே உம்முடனும் அது ஆன்மாவுடனும் வழியாக நீர் சாவின் மீது வெற்றி கொண்டு சாத்தானை தோற்கடித்து படைப்பனைத்திற்கும் புதுவாழ்வளித்தீர் எங்களை பேணி வளர்க்க உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்தீர் உமது இரக்கத்திற்கு தகுதியான முறையில் நன்றி சொல்ல எங்கள் நாவுகள் வலுவற்றவையே நம்மை வாழ வைக்கும் இயேசு மெசியாவின் அருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவருவதாக எப்பொழுதும் என்றென்றும் ஆமே ஆண்டவரே ஆராதிப்பவர்களே வாருங்கள் அவரது திருவுடலே என்ற இரத்தத்தையும் உண்டு பாருங்கள் நேரம் போந்தென்று காற்றில் என் தேவராகம் கலைந்தோடுதே உறவாடும் நேரம் உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும் உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும் நேரம் போந்தென்ற காற்றில் என் தேவராகும் கரைந்தோடுதே துயாவியின் அருள் வருத்தால் புகிழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறை பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக ஜெபிப்போமாக சமாதானம் நம்முடனே ஆண்டவராகிய இறைவா நாங்கள் பெற்றுக்கொண்டோம் திருவுடலும் திருரத்தமும் எங்கள் உயிர்த்தெழுதலின் காரணமாக அமைவதாக மனித இனத்திற்கு நீர் அளித்த மாண்பினை நினைத்து விண்ணுலகில் அனைத்து நேர்மையானவர்களுடனும் உம்மை புகழ எங்களுக்கு இயல்வதாக தந்தை மகன் தூயாவியார் ஆகிய இறைவா என்றென்றும் மனித இனத்தின் நம்பிக்கையான மெசிகாவே
இத்திருப்பலி வழியாக எங்களையும் முது உயிர்ப்பின் மறைப்பொருட்களில் பங்கு பெற செய்தீர். முது திரு இரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்களும் அது இரக்கத்தை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். உன்னதங்களிலிருந்து வரும் இக்குடை வாழ்த்தப்பட்டுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். பாவமனைத்தும் போக்கிடவே, பாரினில் அமைதி வழங்கிடவே, திலுவையில் தொங்கிய ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் பேரானந்தம். உயிர் பெற்றெழுந்தவராம் ஈசோ, உங்களுக்கமைதியை அருள்வாரே, உங்களை விடுதலை வீதிகளில் வழி நடத்திடுவார் அவர் என்றும் காத்தளித்தது போல அனுதினவும் விசுவாசத்தில் வளர்ந்திடவும் உயிர்த்தெழுந்தவரை சாற்றிடவும் இறைவன் திருவருள் புரிவாரே. வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய மறைப்பொருள் வழியாக ஆண்டவர் மாட்சியை அருளட்டும் என்றும் என்றும் என்றென்றும். நமது மறைமாவிட்ட வெள்ளி விழா ஆயத்த சிறப்பு ஜெபம். அனைத்தையும் படைத்த தந்தையாம் இறைவா, நாங்களும் உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்தையும் மீட்ட மகனாகிய இயேசு மசீகாவே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் தூய ஆவியாராகிய இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வழிக்கும் வார்த்தை வழியாக நம்பிக்கையின் ஒளியில் 25 ஆண்டுகள் எங்கள் மறைமாவட்டத்தை பராமரித்து வழிநடத்தியமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மறைமாவட்டத்தை உருவாக்க உதவியவர்களையும் இந்நாள் வரை வழிநடத்தியவர்களையும் முதுகரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அளித்த நம்பிக்கை சுடரளி எங்களில் மென்மேலும் சுடர்விட்டு எரிய செய்தருளும். வெள்ளி விழா கொண்டாட்டங்களுக்காக நாங்கள் எடுத்திருக்கும் ஆழத்தில் வலிவோடுங்கள் என்ற மைய சிந்தனையின் அடிப்படையில் எமது மறைமாவட்டத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து திட்டங்களையும் நேரே ஆசீர்வதித்தருளும். வெள்ளி விழா ஆண்டில் நாங்கள் இறை நம்பிக்கையில் ஆழ்ந்து நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து வாழும் ஆன்மீக எழுச்சியின் ஆண்டாக கொண்டாடி வாழ எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று எமது மறைமாவட்ட பாதுகாவலியாம் தூய அன்னை மரியா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாராக இறைவா என்றென்றும் ஆமென். தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே, நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே, கோடி நன்றி பாட்டு பாடுவேன் எல்லாம் வாழ்த்து கூறுவேன், கோடி நன்றி பாட்டு பாடுவேன் எல்லாம் வாழ்த்து கூறுவேன், நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே, நன்றி
உயிர்கள் யாவும் வாழ நல்லுலகை படைத்ததால் உறவு வாழ்வு வளர நல்லுள்ள முறைந்ததால் பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால் நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே நன்மை செயல்கள் செய்த உங்கள் அன்பை பாடியே நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே நன்மை செயல்கள் செய்த உங்கள் அன்பை பாடியே கோடி நன்றி பாட்டு பாடுவேன் வாழ்த்து கூறுவேன் கோடி நன்றி பாட்டு பாடுவேன் வாழ்த்து கூறுவேன் நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே நன்மை செய்த உங்கள் நன்றி பாடுவேன்